ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூன் 22 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ மகேஷ் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து இன்றைக்கி தான் நான் ஆஃபீஸில் பார்க்குறேன்னொன்னே, செல்லம்மா நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னோடனே, இப்போ மகேஷ் வந்து செல்லம்மா கிட்டே என்ன கேட்குறாருன்னா, மேகாவோட ஹஸ்பண்ட் யார், எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டோடனே செல்லம்மா அப்படி தயங்கி நிற்கிறாங்க. அப்போ மேகா கிராஸ் பண்ண போனவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே வேகமாக வந்து மகேஷ்கிட்ட வந்து இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்போ மகேஷ் நேராக மேகா ரூம் கேபின் போயிடுறாரு. என்ன நீ செல்லம்மாட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேனோடனே, எனக்கு எதுனா நான் ஓன்டே டைரெக்டாக வந்து கேட்டுருவேன்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவர் போயிடுறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மேகா உட்காந்து ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ மகேந்திரன் உள்ளே வராரு. செல்லம்மா இங்கே வீடு தொடச்சிட்டு இருந்தது பார்த்தோன்னே அவர் பயங்கர டென்ஷன் ஆகி மேகா போய் கத்துறாரு, இங்கே பாரு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதும் பிஸியாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, செல்லம்மாவை பற்றி எப்போ பார்த்தாலும் அவளை வந்து என்கேஜாகவே வச்சிருக்கிறா, ஆஃபீஸ்க்கு போகிறா, காலேஜுக்கு போகிறா, வீட்டில் வந்து வேலையும் பார்க்குறா, நீ என்ன பண்ணிட்டுருக்கனோடனே என்ன போய் அவள் கூட கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் உன்னை வந்து யாருமே தண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ கண்டிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு. இதை கேட்டோடனே லட்சுமி அப்படின்னு என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, மேகா உள்ளே போனோன்னு இங்கே பாருங்கள், மேகாவும் நம்ம பொண்ணு தான், செல்லம்மாவும் நம்ம பொண்ணு தான், செல்லம்மாவையும் மேகாவையும் கம்பேர் பண்ணாதீங்க, மேகா மேகாவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்கிறாங்க. இங்கே ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னா, செல்லம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மகேஷ் மறுபடியும் வந்து செல்லம்மா கிட்டே மேகாவை பற்றின டீட்டெயில் கேட்குறாரு. அப்போ உடனே செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டை நான் பார்த்ததே இல்லை, அவர் இறந்துட்டாராமா, அவங்க ஏதோ ஃபாரினில் படிக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், பாவம் குழந்தையும் அவங்களையும் மேகாமா தான் தனியாக பார்த்துட்ருக்காங்க, அவர் ஹஸ்பண்ட் வர உயிரோடு இல்லைன்னொன்னே இப்போ மகேஷ்க்கு ஷாக் ஆகுது. இந்த மேகா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு சொல்லிட்டு நேராக மேகாவோட கேபினில் போய், இது நம்ம லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த செயினில் அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குது, அதை காட்டினோடனே மேகா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்னை போனக்கு அப்படின்னோடனே, இங்கே பாரு உண்மையை சொல்லி, என்கிட்ட உன் ஹஸ்பண்ட் உயிரோடு தான் இருக்கிறாரு, ஆனால் வேறு இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னேன், ஆனால் இங்கே எல்லாருக்கிட்டே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கிற, எது உண்மை எது உண்மை நான் எடுத்துக்கணும், அப்போ நீ ஏதோ பொய் சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அனு செல்லம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சித்துவை ஷாப்பிங் கூப்பிட்டுருக்கேன், அவர் என் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, மதியம் லஞ்சும் அவர் என் கூட தான் சாப்பிடுவார் அப்படின்னோடனே, இப்போ செல்லம்மா ஓடி போய் சித்துவோட கேபினில் பார்க்கும்போது சித்து அங்கே இல்லை. கால் பண்ணி பார்க்கும்போது நாட் ரீச்சபிள்னு வருது. பிரியா கிட்டே கேட்குறாங்க. பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ டவர் கிடைக்காத இடத்துல இருக்கிறாரா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ செல்லம்மா பயங்கரமாக அப்செட் ஆகுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.